பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தில் உங்கள் அனைவருக்கும், உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் மகிழ்ச்சியான, மகிமையான, விடுதலையான, சந்தோஷமான புத்தாண்டு வாழ்த்துக்களை மிகுந்த மகிழ்ச்சியோடு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். உண்மையாகவே நம் அருமை ஆண்டவர் ஒரு அழகான, ஆசீர்வாதமான, ஒரு சந்தோஷமான ஆண்டை உங்களுக்கு முன்பாக வைத்திருக்கிறார். கடந்த காலத்தை மறந்து விடுங்கள், நடந்த நிகழ்ச்சிகளை மறந்து விடுங்கள். இனி நடக்க போகிறவைகள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். ஏன் தெரியுமா? இந்த வருடம் ஆண்டவர் ஒரு வல்லமையான ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். ஆதியாகமம் 17:2 சொல்லுகிறது, உன்னை திரளாய் பெருக பண்ணுவேன், உன்னை திரளாய் பெருக பண்ணுவேன். இதுதான் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற ஒரு வார்த்தை. உங்கள் ஆவிக்குரிய ஜீவியத்தில், உங்களுடைய பொருளாதாரத்தில், உங்களுடைய ஜப வாழ்க்கையில் நீங்கள் இந்த வருடம் நீங்கள் திரளாய் பெருகுவீர்கள் என அன்போடு வாழ்த்துகிறேன். உங்கள் சத்துவத்தில் கர்த்தர் உங்களை பெருக பண்ணுவார். அது மட்டுமல்ல, உங்கள் சந்ததிகளை இந்த வருடம் பெருக பண்ணுவார். அது மட்டுமா, நற்கிரியைகளில் நீங்கள் பெருக போகிறீர்கள். ஆகவே கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருங்கள். ஒரே ஒரு ஆலோசனை, தினந்தோறும் உலக மனிதனை பார்ப்பதற்கு முன்பு ஆண்டவரை பார்க்க அர்ப்பணியுங்கள். தினந்தோறும் வேத வசனத்தை வாசித்து நல்ல ஆண்டவரை துதியுங்கள். அனுதினமும் தேவனோடு பேசுங்கள். இந்த ஆண்டு ஒரு வெற்றியின் ஆண்டாக, இந்த ஆண்டு ஒரு மனமகிழ்ச்சியின் ஆண்டாக உங்களுக்கு இருக்கும். தொடர்ந்து நாம் ஒருவருக்காக ஒருவர் ஜெபிப்போம். உங்களுக்காக எப்போதும் ஜெபிக்கிற உங்கள் அன்பு சகோதரன், காட் பிளஸ் யூ.